ஜி, சீனா லடாக் ஆக்கிரமிச்சது நம்ம இது வரைக்கும் வெறும் 3 கிலோமீட்டர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஜி, வந்து நியூஸ்லாம் வந்து 60 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு ஒரு தரவு வருது, அப்புறம் 640 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு வருது, கடைசியில் 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறானுங்க. என்ன ஜி, எது ஜி உண்மை? எவ்வளவு இடத்த ஜி தாரை வார்த்தீங்க? ஒட்டு மொத்தமாக எல்லா இந்தியர்களுக்கும் அல்வா வாயில் தூக்கி வச்சிட்டியே, நம்ப வச்சு வெளியில் வந்து 56 இன்ச்சு வேஷம் போட்டுக்கு தெரியுறீர் நீர். இந்த பிஜேபிக்காரனுங்க கொடுக்குற தகவல்கள் பூரா பொய். சீன இராணுவம் இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமித்தது, அப்புறம் அதை வச்சு நம்ம இந்திய வீரர்களை ஒரு 20 பேரை வந்துக்கிட்டு கொன்று குவிச்சது. இப்படி சில நாட்களுக்கு முன்பு வரிசையாக சில நிகழ்வுகள் நடந்தது இல்லையா? அதான் நம் நாட்டு குடிமக்கள் முதல் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 56 இன்ச்சு அந்த பைல்வான் அவர்கள் இதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏன் ஊமையாக இருக்கிறாரு அப்படின்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 56 இன்ச்சு பைல்வான் மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, இல்லை என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தா எதிர்கட்சிகள் ஏதாவது சமாளித்து கிமாளித்து என்னத்தையாவது சப்பு கட்டி அந்த விஷயத்தை முடிச்சு விட்டுருப்பானுங்க. தலைவர் என்ன பண்ணாப்புல அப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு அந்த 56 இன்ச்சையும் காமிச்சிக்கிட்டு நல்லா ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ், கருப்பு கலர் கூலிங் கிளாஸை ஒன்று மாட்டிக்கிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போனேன்னு சொல்லி ஒரு நியூஸ்லாம் வந்தது. அந்த ஃபோட்டோ வைக்கிட்டான விட்டுருந்தானுவோம். நம்மளும் அதை வந்து சரி போய் தலைவர் பார்த்து ஏதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த இராணுவ வீரர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பார், போய் நிலைமையை பார்த்துருப்பார், அங்கே என்ன சூழ்நிலைகளை வந்து கேட்டு அறிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் செய்திகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இராணுவ மந்திரி போனார் ராஜ்நாத் சிங்கு, அவர் போய் அவரும் போய் எல்லாம் முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் ஒரு பதிலை சொன்னார், 1 இன்ச்சு கூட நிலத்தை வந்து எடுக்கலை, எடுக்கவும் முடியாது, இனிமேல் எந்த நாடும் எடுக்கவும் விட மாட்டோம் அப்படின்னு அந்த புருடாலாம் விட்டானுங்க. நாம் அதையும் நம்பி தொலைச்சோம். இப்போ என்ன தகவல் வருதுன்னா, சீன இராணுவம் 40,000த்திலிருந்து 1 லட்சம் இராணுவ வீரர்களை வந்து எல்லையில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்குது அப்படின்னு தகவல் வருது. என்னடா நம்ம மோடிஜி போனார், அப்புறமா வந்து இராணுவ அமைச்சர் போனார், போய் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்துட்டு நம்ம வீரர்களுக்கு நல்லா தெம்பு கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருந்தா தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாப்புல? அது வந்து ஒரு பல்வேறு செய்திகளில் வந்த இதுதான் நான் சொல்கிறேன். தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாப்புல அப்படின்னா, போய் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு செட்டு போட்டு அதில் ஷூட்டிங் பண்ணிட்டு வந்திருக்காப்புலையாம். அது ஹாஸ்பிட்டலே கிடையாதான். இதை ஒரு வெளிநாட்டுக்கார பைய வந்து மோப்பம் பிடிச்சி என்ன ஹாஸ்பிட்டலில் ஆதார் பாட்டில் இந்த மருந்து பெட்டி இந்த இதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் ஒன்றையும் காணுமே, கேமராவெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மோப்பம் பிடிச்சி அவன் நெட்டில் போட்டு சமூக வலைதளத்தில் போட்டு உரிச்சிருக்கிறான். இதை நம்ம பயிலோ வந்து மோப்பம் பிடிச்சி வாட்ஸ்அப்லையும் இதுலையும் யூடியூப்லையும் போட்டு தள்ளி விட்டானுங்க. பார்த்துக்கிறங்க நம்ம 56 இன்ச்சு பைல்வான் பண்ண வேலையை. அது எப்படியெல்லாம் மீம்ஸ் போட்டு ஓட்டு எடுத்துருக்கானுவா அப்படின்னா, சிவாஜி கணேசன்லாம் உங்கள்ட்ட நடிப்பு போய் கற்றுக்கிறணுமா அந்த அளவுக்கு போட்டு ஓட்டு எடுத்துருக்கானோ. சரி, நம்ம பண்ண இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் நம்ம அடிமைகள் வந்து நம்பியிருப்பானுங்க அப்படின்னு சும்மா வச்சுருக்கணும்ல. போர் விமானங்கள் பறக்குது, எல்லையில் போர் விமானங்கள் ரோந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த பொருளாக வேறு. என்ன ஜி, நாங்களும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது சண்டை கிண்டை வரும், நீங்கள் சண்டை கிண்டை போட்டு ஜெயிப்பிய, நாட்டு மானத்தை காப்பாற்றுவிய அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியல ஜி, ஆனால் நீங்கள் காங்கிரஸை மட்டும் நீங்கள் அப்பப்போ குத்தி குத்தி காமிக்கிறியா ஜி? 1962 72 சொல்கிறிய, நம்ம கதையெல்லாம் விட்றிய, காங்கிரஸ் அப்போ வந்துக்கிட்டு மானத்தை வித்துருச்சு தோற்று போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, ஆனால் நீங்கள் எதுவும் சண்டைக்கெலாம் போக மாட்டேங்கிறிய, போய் தான் பார்க்க வேண்டியதானே. நம்மள்கிட்ட தான் நல்ல பலமான வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, எக்யூப்மெண்ட்லாம் நல்லா நிறையா இருக்குது, இராணுவத்தில் வந்து நம்ம உலக அளவில் 4வது இடத்துல இருக்கிறோம், வல்லமையை காமிக்க மாட்டேங்கிறீல்ல ஜி. என்ன ஜி, நீங்கள் வந்துக்கிட்டு 56ங்கிறிய 66ங்கிறிய, ஆனால் சும்மா சும்மா போய் போய் அங்கே போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றிய.
ஜி, உங்கள்கிட்ட தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸு, சேவா பாரதி, அப்புறம் இந்த விசுவா இந்து பரிஷத்து, இந்த மாதிரி படைகள்லாம் நிறையா வச்சிருப்பீங்கள ஜி. நீங்கள் தான் அதிலெல்லாம் லட்சக்கணக்கான பேர் வச்சிருப்பீங்கள. நீங்கள் அவங்களையாவது உள்ளே இறக்கிட மாட்டீங்களா? இறக்கி விட்டா கம்பை கும்ப சுற்றி விட்டு என்னத்தையா பண்ணி காமிப்பானுல்ல, ஏதாவது வித்த கித்த காமிப்பானுல்ல. நீங்கள் அதையும் இறக்க மாட்டேங்கிறீ. நீங்கள் வந்து இங்கே தான் நீங்கள் அடியால் எதிர்பார்க்குறிய ஜி. நம்ம அந்த நீச பாஷா பேசுவாங்கல்ல, அந்த பயல்களை தான் நீங்கள் எதிர்பார்க்குறிய அடியாளாக. இவனுங்களை தான் கடத்தில் இறக்கி விடணும் அப்படின்னு பேசாமல் ஒன்று பண்ணுங்க ஜி. நீங்கள் வழக்கம் போல் ஒரு ஸ்டைலை ஒன்று ஃபாலோ பண்ணுவீங்கல்ல, இது பாகிஸ்தான் சதின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுட்டு தானுங்க. அதை விட்டு விடுங்க. இது பாகிஸ்தான் சதி தான், இப்படிலாம் நியூஸ் தகவல் கொடுக்கறது. சீன இராணுவ வீரர்கள் வந்து நம்ம எல்லை பகுதியில் வந்து நின்று ஆக்கிரமிப்பு பண்ணுறது, இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் சதின்னு நீங்கள் சொல்லி விடுங்க ஜி. யார் கேட்பான்னு பார்ப்போம். அப்புறம் அந்த ரெண்டோட மூணாக இன்னும் ஒன்றே சொல்லி விட்ருக்கே ஜி. நீங்கள் கொரோனாவிலும் இயல்பாக இயங்கும் நிறுவனங்கள்னு போட்டு உலக அளவில் இந்தியா இரண்டாவது இடம்னு சொல்லியிருக்கிய, அது ஒன்று அடிச்சு விட்றிய. உங்களை யார் கேட்க போகிறா? இங்கே அப்போல வேணும் பணக்கார பயலாக தர்றான், நல்ல செல்வ சொலிப்போட தர்றானுவோ, நல்ல பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறானுவோ, கம்பெனி கடை இடையெல்லாம் வந்துக்கிட்டு வியாபாரம் பிச்சிட்டு பறக்குது, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தினால இருக்குன்னு நினைக்கிறேன் ஜி. ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் உண்மையிலேயே சாயா கடை தான் வச்சுருந்தீங்களா? சாயா தான் ஆற்றுனீளா இல்லை வடையிட சுட்டிலா? கொஞ்சம் அதையாச்சும் உண்மையாக சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பொம்பளை வந்து யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்குது, நீங்கள் டீலாம் ஆற்றலை, சாயா கடைலாம் வைக்கலை, நீங்கள் அந்த டைமிங்கில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இல்லை அப்படின்னா ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தரிய ஜி. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கிய, வாய்ப்புகளுக்கான நாடாக இந்தியா உருவாகி வருகிறது அப்படின்லாம் சொல்கிறிய. ஆனால் எங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது ஜி. ஹெலிகாப்டர் இத்தாலியில் வாங்குவேன், துப்பாக்கி ரஷ்யாவில் வாங்குவேன், பீரங்கி இஸ்ரேலில் வாங்குவேன், தோட்டம் அமெரிக்காவில் வாங்குவேன், போர் விமானம் பிரான்ஸில் வாங்குவேன், எந்த நாட்டோட சண்டை போடுவேன்? பாகிஸ்தானோட போடுவேன். ஏன்னா வந்தால் பாவப்பட்டவர் இருக்கிறீங்க. இங்க வருங்க, உலகத்திலேயே கொடுமையான வன்முறை எது என்றால், நாம் அடித்தால் திருப்பி ஒருவன் அடிக்க மாட்டான் என்று தெரிந்து அடிக்கிற வன்முறை அடிக்கிறதுக்கு அதான் கொடுமையான வன்முறை. உனக்கு எவனால் ஏப்ப சாப்ப கிடைச்சா அவனோட சண்டைக்கு போவேன். பாகிஸ்தானா தக்க பதிலடி கொடுப்போம். சீனா லடாக்குள்ள வந்துட்டான் பேசி தீத்துக்குடியரசு குடியரசு இல்லத்துக்கு ராணுவ அணிவிப்பு நடத்துறது இல்லையே, ஏன்னா அவன் உண்மையிலே ராணுவ ரகசியம் வச்சிருக்கான்.